விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் 63வது பிறந்தநாள் விழா சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கொண்டாடினார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தாமஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமஸ், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வருண்யா வணக்கம். இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் அதே போன்று அங்கு வாழக்கூடிய தமிழ் மக்களின் நலனுக்காகவும் புரட்சியாளர் பிரபாகரன் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்போது இலங்கை ஆட்சி செய்து வந்த அரசுகளுடன் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவராகவும் செயல்பட்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு அங்கு மிகப்பெரிய போர் ஒன்று நடத்தப்பட்டு அதன் பிறகாக பிரபாகரன் என்ன ஆனார் என்ற தகவல் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் பிரபாகரன் அவர்களின் 68வது பிறந்த நாள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது இன்றைய 68வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நேற்று முதலே அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நேற்று நள்ளிரவு கூட மாட்டுக்கறி பிரியாணி விருதுடன் அவரது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று காலை சென்னை எக்மோரில் உள்ள மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தலைமையில் பிரபாகரனின் 68வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 5 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருக்குமே வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த பிரபாகரனின் திருவுருவ படத்திற்கும் வைகோ அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது கூட வைகோ கூறும்பொழுது தமிழ் தேசியம் தான் எங்களுடைய இலக்கு என்றும் பிரபாகரனுடைய மரணம் என்னானது, அவர் எங்கே இருக்கின்றார் போன்ற பல தகவல் இதுவரை வெளிவரவில்லை, நிச்சயமாக அது குறித்த தகவல்கள் வெளிவரும் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் ஆவடி பகுதியில் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் சார்பில் பிரபாகரனின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பொது விளக்க கூட்டமானது மதிமுக சார்பில் நடைபெற உள்ளது. அதில் அனைவரும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற ஆண்டில் தமிழ் தேசியத்தை பற்றி மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் சார்பில் ஆண்டொன்றுக்கு மாதம் ஒரு முறை பயிற்சி பட்டறையானது நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் இந்த விழாவின் போது தெரிவித்துள்ளார். வருண்யா, விவரங்களுக்கு நன்றி.